டு மை சேனல். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா ஹைதராபாத்தில் இருக்கோம். ஹைதராபாத்துக்கு வந்து நாங்கள் ஒரு மேரேஜுக்காக வந்தோம். சரி, அது ஒரு வ்ளாகாக தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா நான் ரொம்ப நாள் வந்து வீடியோவும் போடல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ரூம் டூன்னு ரூம் தான். ஆனால் அது வந்து சரி, ஹைதராபாத்தில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது எங்கே தங்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க போகலாம். நம்ம நான் இந்த ரூம் டூர் காமிக்கிறேன் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ. இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது, இவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கெட்டல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட். ஓகே, இது வந்து பெட்ரூம். இது ஒரு கிங் சைஸ் பெட்ரூமு. இந்த அவுட்டர் வியூவு. இப்போது க்ளோஸ் பண்ணால் இப்படி இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போன பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கமாக எங்கள் ரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கு தாங்க சரி போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஏன்னா எங்களுக்கு தூரமாக போகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, அதனால சரி பக்கமாக இருக்கிற ஒரு மால் மட்டும் போயிட்டு வரலான்னு போனோம். அந்த மால் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, பெரிய மாலுங்க. அங்கே வந்து ஸ்பா இருந்துச்சு. நாங்கள் நியூ இயருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான், நாங்கள் 30th தான் அந்த மாலுக்கு போனோம். மால் சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கவுண்ட்டு எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லா ஷாப்ஸுமே இருந்துச்சு. இப்போது சென்னையில் எப்படிங்க அந்த இந்த மால் இருக்குது, ஃபீனிக்ஸ் மால் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்பாரில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபர், நியூ இயர்னால் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, கோயம்புத்தூரில் நான் மால் ஸ்பார் பார்த்துருக்குறேன், அப்புறம் வந்துட்டு சென்னையிலையும் ஸ்பார் பார்த்துருக்குறேன். சரி, ஹைதராபாத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் அதை சும்மா எடுத்தேன். எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருந்தாங்கங்க. இந்த கப்பன் சோசரில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். சரி, இதுதான் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து அங்கே போன மாலு. அப்புறம் ஸ்பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஜூஸ் வாங்கினாலும் வாட்டர் கொஞ்சம் கூட ஆட் பண்ண மாட்டாங்கங்க. ஏன்னா நான் அதை கண்ணால் பார்த்தேன் அங்கே. அப்புறம் நான் வந்து பைனாப்பிள் ஜூஸ் வாங்கினேன், என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கினாங்க. ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து தண்ணியே சுத்தமாக ஆட் பண்ணலீங்க. யாராச்சும் ஸ்பார் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜூஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிச்சமான செக்ஷன் தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இயரிங் செக்ஷன்ஸ் தாங்க நான் பார்த்தேன். இயரிங்ஸ், ப்ரேஸ்லெட்டு, ஆங்க்லெட்டு, வளையல் எல்லாமே இருந்துச்சு. எது எடுத்தாலும் 199, அதாவது இயரிங் செக்ஷன்ஸ் மட்டும் 199 போட்டுருந்துச்சு. ரொம்ப யூனிக்கான பீஸ் நிறையா இருந்துச்சுங்க. சரி, இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன்.
கார்லேருந்து வெளியே வந்தோடனே இந்த கடைக்குள்ளே நான் போனேங்க. மணியார் மணியார் அந்த கடை பேர். இங்கே என்ன எடுத்தாலுமே 199 தாங்க இருந்துச்சு. இது நியூயார்க் சேல்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இது ஆங்க்லெட்டு, பிரேஸ்லெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்லஸ் டைப்பு, அப்புறம் இயரிங்ஸு, எல்லாமே என்ன எடுத்தாலும் 199ங்க. என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வந்து ஹைதராபாத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸும், அதுவும் பார்த்திங்கன்னா என்ன எடுத்தாலும் பார்த்திங்கன்னா 199 மட்டும்தாங்க. எனக்கும் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி நாங்கள் லிஃப்டில் வந்து எல்லாம் ஸ்பாரு, அப்புறம் கீழே இருக்கிற கடையெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி மேலே ஃபுட் கோர்ட் போடலான்னு சொல்லி போயிருந்தோங்க. ஃபுட் கோர்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆயிருந்துச்சு, சில ஷாப்ஸ் மட்டும் க்ளோஸ் ஆயிருந்துச்சுங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் நான் பார்த்தேன், இந்த ஃப்ரெஷ் ஜுன்னுன்ட்டு. இதை எனக்கு பார்த்தோன்னே வந்து ட்ரை பண்ணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இதோட கப் பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. இது என்ன டேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சீம்பால் இருக்குல்லங்க அந்த டேஸ்ட் இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. சாமினார் இருக்குல்லங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா நாங்கள் எங்களுக்கு டைமும் கிடைக்கல ஹைதராபாத்தில் எங்கேயும் சுற்றி பார்க்குறதுக்கு. சரி நாங்கள் சாமினாராச்சு போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் போகிறோம், ஏன்னா ஹைதராபாத் வந்தால் கண்டிப்பாக சாமினார் பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி அதனால தான் வந்து சாமினார் போயிட்டுருக்கோம். அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது, சும்மா ஷாப்பிங் பண்ணுறது தான் நல்லா ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஃபுல்லாக ஷாப்பிங் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நான் கவர் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க ஹாய் சொல்லிடுங்க. நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்த பிளேஸ் எங்கே இருந்தோம்னா, எந்த ஹோட்டலில் இருந்தோம்னா லைன் பொட்டிக்குங்க. அது எங்கே இருக்குன்னா கச்சி பவுலின்ட்டு ஒரு இடத்துல இருக்குது. அங்கேருந்து சாமினார் பார்த்திங்கன்னா நியர்லி 1 hour இருந்துச்சு. 1 hour எங்களுக்கு மேப்பில் காமிச்சிச்சு. அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா மேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனோம். எங்களுக்கும் ரூட் தெரியாதனால, ஏன்னா புது இடம்னால. ஆனால் வந்து ஹைதராபாத்லேங்க ஒரு டிராஃபிக் கூட நாங்கள் போகும்போது இல்லைங்க. ரோடும் பார்த்திங்கன்னா நல்ல கிளியராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் 1 hourக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஹைதராபாத் அந்த சாமினார் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த சாமினார் போய் ரீச் ஆன இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. மற்றபடி நாங்கள் போன இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சாமினாரில் சாமினார் போகிற ரூட்லேயெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு டிராஃபிக் இல்லைங்க.
இந்த சாமினாருக்கு பக்கம் வந்துட்டோங்க. நாங்கள் சாமினார் போயிருந்தபோது பார்க்கிங்க்கு மட்டும் கொஞ்சம் தூரம் போய் நிறுத்திட்டு நாங்கள் நடந்து வந்த மாதிரி இருந்துச்சுங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு சாமினார் அங்கே மேலே போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் தனியாக டிக்கெட் வாங்கணுங்க. அது வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணுன்னு போட்டிருந்தனால நாங்கள் வந்து சரி இன்னொரு நாள் போய்க்கலாம், ஏன்னா எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து சரி இன்னொரு நாள் நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆன்லைனில் புக் அதாவது மேலே நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. சும்மா பக்கத்தில் என்ன ஷாப்பிங் பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு, அதனால் நாங்கள் கிளாஸ் வாங்கிட்டு இருந்தோம். சரி அது கண் ரொம்ப கூசுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் பேங்கிள் பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்பலாம் நான் ஷாப்பிங் பண்ணல சாமினாரில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரமிளா பிரவீன் சேனல். விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர் 2021. போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்ல வருந்தான். ஐக்கியா போகிறோம். ஐக்கியா வந்து என்னென்னா அங்கே வந்து அங்கே ஃபுல் வீடியோ நான் கவர் பண்ணுறேன். ஐக்கியா பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஹைதராபாத்தில் மட்டும்தான் இருக்குங்க. ஐக்கியா வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் இருக்குது. அது எப்படின்னா இப்போ வந்துட்டு பெட்ரூமு, இப்போ வந்து டைனிங் ஹாலு, அப்புறம் வந்துட்டு கிச்சன், அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து அங்கே இருக்கும். நீங்கள் அப்படி வந்து ஹவுஸ் யாராச்சும் வந்து இப்போ பில்ட் பண்ண போகிறீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா ஹவுஸ் ஏதாச்சுனா, அது போய் நீங்கள் பார்த்து அங்கே இருக்கிற பொருளை நீங்கள் அப்படியே வாங்கி உங்களோடதில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஐடியா இருக்குங்க உங்களுக்கு. புதுசாக வந்து கட்டுறவங்களுக்கு வந்து அங்கே போனால் ஓ இப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, ஒரு இன்டீரியர்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா யூட்டென்சில்ஸு, அப்புறம் வந்துட்டு குக்கிங் வேஸ் எல்லாமே நிறையா அங்கே வந்து இருக்கும். அதனால் ஒரு டிஃப்ரெண்ட். சரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் இருக்குது ஐக்கியா. சரி அதனால் அதை போய் பார்க்கலான்னு தான் இப்போ போகிறோம். என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க ஐக்கியாவோட என்ட்ரன்ஸு. நீங்கள் காரில் போனீங்கன்னா டிக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குங்க கார்லாம் வந்து நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு. இந்த ஐக்கியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா மாடர்ன் கிச்சனு, எப்படி நீங்கள் ஒரு எல்லாமே குழந்தைகளுக்கு தேவையான பெட்ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற, அது மட்டும் இல்லாமல் நிறைய நீங்கள் ஒரு டேபிள் சேரு, ஆஃபீஸ் டேபிள் சேரு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இந்த ஐக்கியா போனது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சேர்ஸும், அதுவும் பார்த்திங்கன்னா டீ கூடே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாங்க ப்ரைஸு நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணும்போது. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்டிக்கல் உட்டு, அப்புறம் வந்துட்டு டீ கூடே எல்லாமே இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததில்ல, அதனால் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேங்க.
அலுமினி பார்க்குங்க. இது அரௌண்டு நாங்கள் 4:00 சம்திங் போனோங்க. அங்கே பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இல்லை. ஆனால் நீங்கள் போனால் இந்த ஸ்பீட் போட் ட்ரை பண்ணலாம். நாங்கள் டிக்கெட் வாங்கினது பார்த்தீங்கன்னா 4:30. ஆனால் நாங்கள் வந்து போனது பார்த்திங்கன்னா 7:00 தான் அந்த ஸ்பீட் போட்லேயே போனோம். 2.5 hours நாங்கள் வெயிட் பண்ணி போனோங்க. அவ்வளோ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி போனதுக்கு கண்டிப்பாக வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான். கண்டிப்பாக நீங்கள் லுமினி பார்க் போனீங்கன்னா இந்த ஸ்பீட் போட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குங்க, அது வரைக்குமே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டாக போன பிளேஸ் பார்த்திங்கன்னா கோல்கண்டா ஃபோர்ட்டுங்க. ஹைதராபாத்லேயே வந்து ஃபேமஸான ஃபோர்ட் இது தாங்க. டூரிஸ்ட் யார் இங்கே போனால், யார் ஹைதராபாத் போனாலும் இந்த ஃபோர்ட் வந்து விசிட் பண்ணாமல் வரமாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ ஃபேமஸுங்க. இப்போ வந்து இந்த ஃபோர்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹில் மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கங்க. காக்காத்தியா கிங்ஸ் ஆஃப் வாராங்கலோட ஒரு பிரதேசம் தாங்க இந்த ஃபோர்ட்டு. அவங்களுக்கு நிறையா பிரதேசம் இருக்குது, அதில் ஒரு பிரதேசம் தான் ஒரு இந்த ஃபோர்ட்டு, அதாவது கோல்கண்டா ஃபோர்ட்டு. டுரினாங்கிற ஒரு கிங்டம் சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா ராஜபிரதாப் ருத்ரதேவன்ட்டு ஒரு ராஜாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு வேலைக்காரர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஹில்ல வந்து ஒரு ஃபோர்ட் வந்து கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அப்போ அவர் பார்த்திங்கன்னா அந்த ஐடியா வெல்கம் பண்ணி அந்த ஹில்ல வந்து அந்த ஹில் மேலே வந்து இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹில்லுக்கு வந்து என்ன பேர்னா முன்னாடி குச்சபுல்வார்க் அப்படின்னாங்க பேர். இந்த ஃபோர்ட்டை கட்டினதுக்கு அப்புறம்தான் அதை வந்து என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா கோல்கண்டான்ட்டு மாற்றிருக்காங்க. கொல்லா மீன்ஸ் மெய்ப்பவன்ட்டு அர்த்தங்க, கொண்டானா ஹில்லுன்ட்டு அர்த்தம். அதை ரெண்டே சேர்த்து கோல்கொண்டா அப்படின்ட்டு வச்சுருக்காங்கங்க. லேட்டர் 1363 AD என்ன ஆச்சுன்னா, ராஜகிருஷ்ணா தேவ் வந்து வாராங்கல் சேர்ந்தவர் ராஜகிருஷ்ணா தேவ் என்ன பண்ணியிருக்காருனா, இந்த ஃபோர்ட் அப்படியே வந்து முகமது ஷா பஹாமணி டைனர்சிட்டியை சேர்ந்த முகமது ஷாக்கு வந்து அப்படியே வந்து இந்த ஃபோர்ட்டை கொடுத்துட்டாருங்க. இந்த பஹாமணியோட கிங்டமோட கேபிட்டல் எங்கே இருக்குன்னா குல்பர்கா அண்ட் பிடாரில் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கல்லறையிலலாம் நீங்கள் பார்க்கல, கிங்ஸோட கல்லறையெல்லாம். இவங்க ஆட்சி புரிந்த அந்த முகமது ஷா ஆட்சி புரிந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1363 1518 AD வரைக்கும் அவர் வந்து இங்கே ஆட்சி புரிந்திருக்காருங்க. இந்த கிங்டம் அப்போ, பஹாமணி கிங்டம் அப்போது எத்தனை கவர்னர்ஸ் இருந்தாருன்னா மொத்தமாக 5 கவர்னர்ஸ் வந்து இருந்திருக்காருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டர் வந்து கிங்டம் வந்து இன்ஸ்டெபிலிட்டினால் எல்லாருமே வந்து தனித்தனியாக அந்த 5 கவர்னரும் பிரிஞ்சிட்டாங்கங்க. முக்கியமான இன்னொரு விஷயங்க, இந்த கோல்கண்டா ஃபோர்ட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் கட்டியிருக்காங்கன்னா 62 கட்டியிருக்காங்கங்க. அதாவது 1518 1580 வரைக்கும் கட்டியிருக்காங்கங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான இந்த ஃபோர்ட்டை பற்றியான விஷயம் என்னென்னா, இந்த கோல்கண்டா ஃபோர்ட் பயங்கர ஸ்ட்ராங்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஹைலி வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா 9 doors இருக்குது, 52 windows இருக்குது, அப்புறம் 48 tunnels இருக்குதுங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ, எல்லோரும் வந்து கிளாப் பண்ணிகிட்ருந்தாங்கல்லங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் வந்து கிளாப் வந்து பண்ணி உங்கள் ஆப்போசிட் சைடு வந்து ஒருத்தரை நிற்க வச்சு நீங்கள் கிளாப் பண்ணிங்கன்னா அதோடய வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா கிங் இருக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா அது வந்து வைப்ரேஷன் வந்து கேட்குமாமாங்க. அது வந்து இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபோர்ட்டில். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இது வந்து தேக்கு மரத்தை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கங்க. இதெல்லாம் ஒரு மார்பிள் ஸ்டோனுங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு கைடை வந்து ஹையர் பண்ணிட்டோம். அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் வந்து சொன்னார். அப்புறம் நானும் கொஞ்சம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த ஃபோர்ட்டில் இந்த பிளேஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் நடனம் ஆடுவாங்களேங்க இந்த பெண்கள்லாம் ராஜா முன்னாடி, அதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த ஃபோர்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு பயங்கர ஸ்டாமினா வேணுங்க. அதனால நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டயர்டாகி நான் உட்காந்துட்டேன். ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார். ஹாய் சொல்லிடுங்க. அதனால் இப்போ நாங்கள் மறுபடியும் மேலே ஏற போகிறோம்.
சரி இதுக்கப்புறம் எப்போ வர போகிறோன்னு தெரில. ஹைதராபாத் சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மேலே ஏறுறது கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். சரி வாங்க நம்ம நாங்கள் வந்து மேலே ரீச் ஆகிட்டோம். இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி முன்னாடியில் இருக்குன்ட்டு, முன்னாடி அவுட்டர் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம், ஹைதராபாத்லேருந்து கிளம்பிட்டோம். நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன். அப்புறம் அதை பற்றியான சில இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.